ஹலோ ரிவன் கோத்ரேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு கம்மியான வழியில் நல்ல ஒரு கம்பெனி ஏசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோத்ரேஜ் ஏசி வந்து வாங்கலாம் இல்லைனா ஓபுல் ஏசி வந்து வாங்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு பிராண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசியோட மாடல் நேம் கோத்ரேஜ் ஐசன்ஸ் டெக்னாலஜி ஃபைவ் நான் கன்வர்டபுள் இன்வெர்டர் ஸ்பிரிட் ஏசி ஹெவி டியூட்டி இந்த வீடியோல இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னா என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரென்டபிள் கன்சிப் போனால் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இதுதாங்க ஏசியோட ஒரிஜினல் ஃபிகர் ஃபர்ஸ்ட் டன்னா என்ன பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டரை வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் டென் ஏசி வான கட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வேணாம் கட்டாக இருக்கும் இதுவே டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு டூ டென் ஏசி வான கட்டாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் ஃபேட்டர் செகண்ட் ஃபேக்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் உங்கள் ரூம் வந்து இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்க ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் நீங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணால் உங்களுக்கு வந்து கூலிங் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் டாப் ஃப்ளோரில் போயிட்டு ஒன் டன் ஏசியை ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஸ்டார் ரேட்டிங்னால் என்ன பண்ணலாம் கோதராஜ் இந்த ஏசியில் அதாவது ஒன் டன் ஏசியில் ஃபைவ் ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க அதே ஒன் டன் ஏசியில் த்ரீ ஸ்டார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஏசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அதாவது இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அந்த ஒன் டன் ஃபைவ் ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபோர் யூனிட்ஸ் வந்து பவர் கன்சிப் பண்ணணும் அதே ஒன் டன் த்ரீ ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் யூனிட்ஸ் வந்து பவர் கசிப் பண்ணணும் இது இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒரு நூற்றி எழுபது யூனிட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வருது நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினீங்கன்னா பவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கன்சிப் பண்ணணும் இதுவே த்ரீ ஸ்டார் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு நூற்றி எழுபது யூனிட் எஸ்டாவாக கன்சூப் பண்ணணும் சரிங்களா ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க ரெண்டு இருக்கும்போது ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுவாங்க அந்த மாதிரி பெர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட்டு பில் எஸ்டாவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா த்ரீ ஸ்டார் ஏசி எஸ்டாவாக ஒரு நூற்றி எழுபது யூனிட் வந்து அதிகமாக கன்சியூப் பண்ணும் சரிங்களா இல்லை கரண்ட்டு பே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக வைக்கலாம் அடுத்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் எவ்வளோ விலை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மூணாயிரவா தாங்க டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கம்மியாகவே த்ரீ ஸ்டார் வாங்கிட்டிங்கனா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபைவ் ஸ்டார் வாங்கிக்கோங்க ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஏசியோட ஐ கீ ஸ்பெக்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இதை வந்து ஐ சென்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏசியில் ஒரு சென்சார் இருக்கும் உங்கள் ஏசி ரிமோட்டில் ஒரு சென்சார் இருக்கும் இந்த புதுசாக இருக்குங்க ஏன்னா இந்த ரிமோட்டில் வந்து சென்சார் வைக்கிற மாதிரி யாருமே ஒன்றும் தரல கோத்ரேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எதுக்கு ரிமோட்டில் சென்சார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ரிமோட்டை கையில் வச்சு ஹேண்டில் பண்ணுவோம் அப்போ நம்மக்கிட்ட ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் நம்ம டெம்ப்ரேச்சரில் சென்ஸ் பண்ணிவிட்டு ஏசிக்கு இண்டிகேட் பண்ணணும் இண்டிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணணும் இதாங்க கான்செப்ட் ஐ சென்சரோட டெக்னாலஜி என்ன பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் இருக்க சென்சார் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் இருக்க சென்சார் அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு ஏசிக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் ஏசி வந்து தேவையான கூலிங்க ஜென்ரேட் பண்ணும் இதாங்க கான்செப்ட் நெஸ்ட் ஹெவி டியூட்டினா என்ன பார்க்கலாம் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட கூலிங்க தர முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆண்டி டஸ்ட் ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு இந்த ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம்ல இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இட்ருந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த இன்வெர்ட்டரில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பவர் சேவிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு லோ பவர் அதிக கூலிங் தர மாதிரி இந்த இன்வெட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ஏசியோட பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் ஃபைவ் ஒன்வர்ட்டபுல என்ன பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரூம்ல ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் கரெக்டாக போதும் அப்போ ஃபைவ் ஒன் கன்வெர்ட்டபுல மோட் ஃபைவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரன் ஆகும் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா அந்த ஃபைவ் நான் கன்வெர்ட் மோட் ஃபோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மோட் ஃபோரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ரன் ஆகும் ஆகும் சிக்ஸ்டி ரன் ஆகும்போது ரூம்ல வந்து ஒரு மூணு பேர் வரையும் இருக்கலாம் நெக்ஸ்ட் அந்த ஃபைவ் நான் கன்வெர்ட் பிள்ளை மோட் த்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மோட் த்ரீ ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து எயிட்டி பர்சன்டேஜ்லேயே இருந்தாங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜில் எவ்வளோ பேர் பேருக்குலாம்னா ஒரு நாலு பேர் வரையும் இருக்கலாம் அவங்க நாலு பேருக்கு தேவையான கூலிங் வந்து அந்த எயிட்டி பெர்சென்டேஜ்லேயே கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து உங்கள் ரூமில் வந்து ஒரு அஞ்சு பேர் பேருக்குன்னா நீங்கள் மோட் டூ வந்து சூஸ் பண்ணுங்கள் ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்து வருவாங்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க மோட் ஒன் வந்து கொடுத்துருவாங்க அந்த மோட் ஒன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் எஸ்ட்ரா ஒரு டென் பர்சன்டேஜ் ரன் பண்ணுறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கு எஸ்டா பீலுக்கு கூலிங் வந்து கரெக்ட் கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங்கிறதுக்காக காப்பர் வந்து பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் போனோம் இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி பட்டா பட்டாக பிடிக்காமல் இருக்க காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அக்காஸ்டிக் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குனா அந்த சைலண்டான ஒரு ஆப்ரேஷன் அந்த மோட்டார் சார் அண்ணாமும் ஒரு சைலண்டான ஆப்பரேஷன்ஸ் இருக்கிறதுக்காக அக்வஸ்டிக் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கம்ப்ரெசரில் ஆண்டிகொரஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆண்டிகொரப்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க தண்ணி பட்ட துருப்பிடிக்காமல் இருக்க ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா மாசிஸ்டாக இருக்கும் அது எதுவும் அப்சப் பண்ணாமல் இருக்க லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ஆண்டிகரப்ஷன் ப்ளூ கோட்டிங் ப்ளூன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கட் இது எந்த பிராண்டுமே தருங்க பட் கோத்ரேஜ் வந்து பிசிபியில் ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சைலண்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவாக மோட்டர் வந்து ரன் ஆகும்போது சவுண்ட் வரும் அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சைலண்ட் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆன்டிமைக்ரோபேல் செல்ஃப் கிளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இந்த செல்ஃப் கிளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக வந்து இருக்கு அடுத்து பொதுவாக காத்துல வந்து பேட்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த பேட்டீரியா பேட்டீரியாஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இது வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் அடுத்து இந்த ப்ளூ ஃபின்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கம்ப்ரஸரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருமா சொல்லல அந்த ப்ளூ கலர் இப்படி தாங்க இருக்கும் அடுத்து இந்த ஏசியில் ஆத்ரி டூன்ற ஒரு ரெஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒரு சில ஏசியிலலாம் குழந்தைங்க தூங்கும்போது அதை பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுதுகிட்டே இருக்கும் பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா இதில் சைலண்ட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த மோட்டர்ஸ்லாம் ரன் ஆகும்போது உங்களுக்கு சவுண்ட் வந்து வராது அதனால் குழந்தைங்க பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் இந்த ஏசி வந்து இருக்கும் நஸ் வாரண்ட்டி பரலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க கம்ப்ளஸருக்கு டென் இயர்ஸ் எஸ்டன்ட் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாலேஷன் ஃபீயை பற்றி பார்ப்போம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணுற ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் கூட இந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ண அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக பண்ணுற மாதிரி இருக்காது எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருவாங்க இந்த ஏசியை நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் அமெசான் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா ஆன்லைனில் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஆஃப்லைனில் என்னை போய் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்த ஷாப்ஸ் வந்து என்ன சொல்லுறாங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட ஏசி வாங்கினா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலாக அது உண்மை தான் அவங்க கிட்ட ஏசி வேணால் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனால் அந்த காசு அவங்க எம்ஆர்பியில் இருக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் ஏசியை ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் சரிங்களா இந்த ஏசியில் வேறு ஏதாச்சும் கான்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்ப்பேன் கொடுத்தவரைக்கும் எல்லாமே பார்த்தா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதாவது சொல்லப்போனால் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் மற்ற ஏசியில் இல்லாத ஆப்ஷன்ஸ் கூட இதை கொடுத்துருக்காங்க உதா உதாரணத்துக்கு நம்ம ஸ்டார்டிங் ஒரு சில விஷயம் சொன்னேன் ஏசியில் ஏசியில் ஒரு சென்சார் இருக்கும் ரிமோட்டில் ஒரு சென்சார் இருக்கும் அந்த ரிமோட்டில் இருக்க சென்சார் இதுவரை எந்த ஒரு பிராண்டும் தரல பட் கோல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ் பக்கம் பார்த்தா இந்த ஏசி வந்து எதுவுமே இல்லைங்க கொடுத்தவரையும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக பிரைஸ் வந்து என்ன பார்க்கலாம் அமேசானை பார்த்தீங்கன்னா எவ்வரி வீக் ஸ்லைட்டாக வந்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அதனால் பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் அதனால லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஏசி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அஞ்சு வேரியன்ட் அஞ்சுக்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டனில் த்ரீ ஸ்டார் ஏசி ஒன் டனில் ஃபைவ் ஸ்டார் ஏசி ஒன் டனில் த்ரீ ஸ்டார் ஏசி டூ டனில் த்ரீ ஸ்டார் ஏசி இந்த அஞ்சு வேரியண்ட்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கைச்சிரும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்